புதுக்கோட்டை வட்டாரத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் நெல் சாகுபடி பயிற்சி. புதுக்கோட்டை வட்டார விவசாயிகளுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் நெல் சாகுபடி நுட்பங்கள் குறித்து பயிற்சி திருமலை ராயசமுத்திரம் கிராமத்தில் ரா சிவகுமார் வேளாண்மை இணை இயக்குநர் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்றது. புதுக்கோட்டை வேளாண்மை உதவி இயக்குநர் செல்வி அனைவரையும் வரவேற்று புதுக்கோட்டை வட்டாரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். வேளாண்மை இணை இயக்குநர் ரா சிவகுமார் பேசும்போது மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். நெல் உற்பத்தி அதிகரிக்க திருத்திய நெல் சாகுபடி முறைகளை கடைபிடிக்கவும் உரம் வாங்கும் போது தவறாது ஆதார் அட்டையினை கொண்டு செல்லும்படியும் கேட்டுக்கொண்டார். தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் ஆலோசகர் பெரி திருப்பதி முக்கிய இடுபொருட்களான விதை, தண்ணீர், உரம், பயிர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப கடன், இயந்திரங்கள் இத்திட்டத்தின் மூலம் மானிய விலையில் வழங்கப்படுவதை விவரமாக கூறினார். நெற்பயிருக்கு இலைவண்ண அட்டையினை பயன்படுத்தி மேலுரம் இடுதல், பூச்சி நோய் தாக்குதல் அறிகுறியில் கண்டறிந்து பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் முறைகளை முத்துலட்சுமி வயலில் செயல் விளக்கம் மூலம் கருப்பையா வேளாண்மை அலுவலர் விளக்கினார். நெல் இயந்திர நடவு திருந்திய சாகுபடி முறைகள் குறித்து சிறப்பான முறையில் கருத்து காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு வேளாண்மை இணை இயக்குநர் ரா சிவகுமார் நெல் சாகுபடி குறித்து கையேட்டினை வழங்கினார். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை கருப்பையா வேளாண்மை அலுவலர் அனிதா, உதவி வேளாண்மை அலுவலர் சரண்யா, தொழில்நுட்ப அலுவலர் செய்திருந்தனர்.